வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க். இன்னைக்கு நம்மளோட சமையல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்மதி ரைஸ் வச்சு எப்படி மீன் பிரியாணி வந்து செய்யலாம்னு பார்ப்போம். அதுக்கு பாத்தீங்கன்னா, நான் ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரமா வந்து ஊறிக்கிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, பாருங்க எவ்வளவு லென்த்தியா இருக்கு பாருங்க. ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இந்த பொருள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரெண்டு, அதாவது இந்த இன்ச் அளவுக்கு, ஒரு இன்ச் அளவுக்கு ரெண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நாலு கிராம்பு, நாலு ஏலக்காய், பெரிய ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஜாதி பத்திரி ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பிரியாணி இலை சும்மா ஒரு இதை வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒலை வந்து நல்லா கொதிக்குது தண்ணி. அதாவது ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ அளவு வந்து தண்ணி, அதாவது ஒன்றரை லிட்டர் அளவு தண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ இந்த ஒன்றரை லிட்டர் அளவில் வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி நல்லா கொதிக்கிற டைமில் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துருவோம். தண்ணியில் வந்து சேர்த்து நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அந்த பொருள் எல்லாமே, ஜாதி பத்திரி, பிரியாணி இலை, ஏலக்காய், நாலு கிராம்பு, பட்டை, இப்போ ரெண்டு நிமிஷம் இதை வந்து மூடி வச்சுருவோம். அந்த வாசம் வந்து அதில் அப்படியே இருக்கட்டும். பாருங்க, ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த தட்டை வந்து எடுத்துட்டு, ஸ்மெல்ல சூப்பராக இருக்குங்க, அந்த நெய்யோட வாசம், அந்த கரம் மசாலாவோட வாசம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தேவையான அளவு உப்பு, ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்க்குறேன். அப்போ தான் வந்து ரைஸில் வந்து உங்களுக்கு உப்பு வந்து நல்லா சாரும். இப்போ இதோட சேர்த்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சையாகவே சேர்த்துக்கோங்க, நல்லா வாசமாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தான் நான் வந்து இந்த சாதம் வடிக்கிறதுக்காகன்னு சேர்த்துருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஃப்ளேவரே. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரை மணி நேரம் அரிசி வந்து ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு ஒரு 75%, அதாவது 75% மட்டும்தாங்க அந்த அரிசி வந்து நல்லா வேகணும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அப்புறம் கொலையே ஆயிடும் உங்களுக்கு. அது வரைக்கும் நான் வந்து வெயிட் பண்ணுறேன். வந்ததுக்கப்புறம் நான் வந்து வடிகட்டிடுறேன். இங்கே பாருங்க, நல்லா ஒலை வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கு. அரிசி வந்து ஓரளவுக்கு வந்து வெந்துக்கிட்டு இருக்கு. ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் தாங்க, அவ்வளோதாங்க. ஏதாவது இது வந்து கொதிக்கிறதுக்கு வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தாங்க ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி தண்ணியே நல்லா கொதிக்க வச்சிட்டோம். இங்கே பாருங்கள், அரிசி வந்து எவ்வளோ லென்த்தியாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்னொரு 2 மினிட்ஸ் ஆகட்டுங்க, நம்ம வந்து வடிகட்டிடுவோம். பாருங்கள், நான் 1 கிலோ வந்து வஞ்சிர மீன் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேங்க. இது நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அந்த மசாலா செய்கிறதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் வந்து சேர்க்குறேன்னு பாருங்கள். நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சோம்பு சேர்க்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சீரகம் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்துட்டு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள். அப்புறம் பார்த்தீங்கன்னா, 1 டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லித்தூள். இதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்க்கணும், அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ நான் வந்து இதில் வந்து மிளகு பவுடரை வந்து சேர்க்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து மீன் வந்து சேர்க்குறதுனால கண்டிப்பாக வந்து சீரகமும் மிளகும் வந்து சேர்க்கணுங்க, அப்போ தான் வந்து நல்லா ருசி கொடுக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்க்குறேங்க. சேர்த்துட்டு நல்லா இதை நம்ம வந்து பவுடராக அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு நல்லா நான் வந்து அரைச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் பவுடர் வந்து சேர்க்குறேங்க. இதே நம்ம நல்லா அரைச்சிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா வந்து பவுடராக வந்து நம்ம அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். இப்போ இதோட சேர்த்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துறேன். 2 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்குறேன்.
சேர்த்துட்டேன். இதில் கொஞ்சம் நான் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணியை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வந்து நல்லா நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுன்னா நம்ம அந்த மீனில் சாடுற அளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணணுங்க. ரொம்ப திக்காக பண்ண வேணாம். இப்போ நான் வந்து பாருங்கள் எப்படி பிசைஞ்சிட்ருக்கேன்னு பாருங்கள். அப்போ தான் வந்து அந்த மீனில் வந்து எல்லா மசாலாவும் ஒட்டும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். உங்களுக்கு அதாவது ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி நான் போட்டிருக்க ப்ரொபோஷனே இருக்குது பார்த்தீங்கன்னா, கால் தளவு கால் டம்ளர் அளவு வந்து இருந்தாவே போதும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மசாலாவை வந்து நல்லா அப்ளை பண்ணிடுவோம். நான் வெறும் பெப்பர் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன், நான் மிளகாத்தூள் சேர்க்கவே இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் நான் அப்ளை பண்ணி வச்சிடுறேன். இங்கே பாருங்கள் எல்லா மீன்லேயும் நான் மசாலா வந்து தடவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ நல்லா ஊறியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதை எடுத்து ஒரு பேனில் வந்து எண்ணெயை நல்லா சூட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துருவோம். நல்லா மீன் வந்து பொரிக்கணுங்க. இதே மாதிரி நான் எல்லா மீனையும் பொரித்து எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள் கீழே வந்து நல்லா உங்களுக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து திருப்பி விடுவோம் ஒவ்வொன்றா. இதே மாதிரி வாசமே சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள் மீன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு பீஸஸாக நம்ம எடுத்து பிளேட்டில் வந்து மாற்றிடுவோம். பாருங்கள் நல்லா இதாக இருக்குது. இப்போ நான் எல்லாத்தையுமே வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடுறேங்க. இப்போ பாருங்கள் நான் மீன் எடுத்து தட்டில் வச்சுட்டேன். இப்போ வாங்க குக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் நல்லா குக்கரை ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி நான் வந்து உருண்டை உருண்டையாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் அந்த நெய்யோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டேன். நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்றேங்க. நல்லா நம்ம வந்து நெய்யிலே நல்லா இந்த மாதிரி வதக்குவோம். நல்லா வதக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 டேபிள்ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் வந்து சேர்க்குறேன். சேர்த்துட்டு கொஞ்சம் நான் கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கிறேன். இதோட நான் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி பெரிய வெங்காயத்தை. ஒரு 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணால் இந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியை தாங்க இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா கொஞ்சோன்னு சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு நான் வந்து சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்குவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சோன்னு பெப்பர் பவுடர் சேர்க்குறேன், 1 டேபிள்ஸ்பூன் அளவு. இதில் நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துறேன். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு சும்மா கொஞ்சமாக அதாவது ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா அதாவது இந்த கிரேவி வந்து உங்களுக்கு இருக்கணுங்க. அதுக்காக நான் வந்து ரெடி பண்ணுறேன். சும்மா கம்மியான குவான்டிட்டியில், ரொம்பனா இல்லை ரொம்ப கம்மியாக.
இது வந்து இந்த பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா இது வந்து வேகட்டும்ங்க இப்போ இந்த மசாலா வந்து நல்ல கிரேவி ஆயிடுச்சு இங்க பாருங்க நல்லா கிரேவி ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுவோனா இந்த மசாலாவை வந்து கொஞ்சோனே எடுத்து நம்ம வந்து ஒரு ப்ளேட்ல வந்து மாத்திடுவோம் நான் செய்யற டிஷ் வந்து கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நான் என்ன செய்றேன்னு உங்களுக்கு தெரியும் அந்த மெத்தட் வந்து அப்பதான் அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரைஸோட mix ஆயிருக்கும் போதும் இப்போ கொஞ்சம் மசாலா அதலயே நம்ம வந்து வச்சிருப்போம் வச்சிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து வேக வச்சிருந்த அரிசி இங்க பாருங்க எவ்வளவு பூ போல இருக்கு பாருங்க इतना ना वो पड़ेना कुछ कुछ ना अब कुर वह सेतें पांग ना सेतर फर्स्ट और लेयर मट सक नो से नम्बर दम विटे मिक्स पड़े कट पनी विचर का कोत्तमली पच्चम लगा लेमन जूस उन्हें कुंजों ने इधर ना वंदे मेला है कुंजों म ड्रॉप ड्रॉपा वरे मून लेमन जूस वाला चार उन्हें इधर इधर वंदे पाते ना कुंजों ना ने वेंगा इधर ना वंदे फ्राई पनी विचर का वेंगा इधर ना सेक रहे सेते टे ना मसाला वंदे कुंजों ना ने सेते रहे திருப்பி வந்து ஒரு லேயர்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரைஸ் வந்து திருப்பி இதுக்கு மேல நான் சேர்த்துறேன் நல்ல உதிரியா சேருங்க ஆல்ரெடி நாங்க ஹைதராபாத் பிரியாணியோ அதே மாதிரி பாயா பிரியாணி இதே மாதிரி தாங்க செஞ்சிருப்பேன் ஆனா அதோட மசாலா வேற இதோட மசாலா வந்து வேறங்க आना ना मूणुमे वो से ना बासमति रईस ना वो से रोम टेस्टा डिफ्रंटान और फ्लोवर तिरपी ना वो कुछ कोमी पचम फ्राई पड़ वचर आनियन अब मसाला लेमन सो ना कड़ेस लेयर वंदे सेकरें उंगल पेन ना निये एवलो लेयर वेना सेतकला इनोड़ा कुकर उड़ा कैपेसिटी अवला था अनला ना वंदे मून लंदे नाल लेयर दांगा ना वंदे सेकरें சேத்திட்டு நல்லா உதிரி ஆக்கிக்கோங்க இப்போதான் லாஸ்ட் லேயர் இதல வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க இந்த வெங்காயம் பண்ண மசாலா சேத்திட்டு இப்போ லெமன் சேத்துறேன் लेमन से कड़सिया ना वो पड़ पड़े ना फ्राई पड़ वचर फिश एलिए ना सेकपे सेटे पांग मेल वो ना वो वाला इले ना मूड़े एव्लो कैपासीटी वेमो अदी वो वाला इले रोम नमेल वो नम्बर दम को अब पाती नरोमो फ्लोवर स्मेल वो ना उ ना वो क्लोज पड़ी दमुके विटें ना इ
ஒரு பழைய தோசைக்கல்ல வந்து நான் வந்து நல்லா சூட் பண்ணிக்கிறேங்க. சூட் பண்ணிட்டு அதல கொஞ்சம் நான் வந்து என்ன பண்றேன்னா தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு மேல நான் வந்து இந்த குக்கர் வச்சிரறேன். ஒரு பெரிய அகலமான பாத்திரம் இருந்தா கூட நீங்க வெச்சுக்கலாம். அதுக்கு மேல வெயிட்க்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டான ஒரு பொருளை வந்து இதல நான் வந்து வெச்சிரறேன். உங்களுக்கு வேணும்னா தண்ணி கூட புடிச்சு நீங்க வந்து வெச்சுக்கலாம். இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வந்து சூடாகணும்ங்க, நல்லா தம் ஆகணும். ஒரு 10 டு 15 மினிட்ஸ் வந்து ஆகணும். அப்பதான் அந்த மசாலா ஸ்மெல் அத எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ பாத்துறோம் நம்ம எந்திரச்சால. இப்போ பாருங்க आवेल अल वो ना इतना सूपर रेडी आम वो प्लेट वो मतलब पांग सूपर रेडी आीन प्रयाणी नहीं वीटे वो ट्रे पड़ी पांग ट्रे पड़ी पाटे कमेंट पड़ूंगू।